மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்க இந்த அன்றாட வாழ்க்கையில் வண்ணங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம பார்க்குற சின்ன சின்ன பொருள்லேருந்து நம்ம வாங்குற பெரிய பெரிய பொருள் வரைக்கும் நமக்கு பிடிச்ச கலரில் பார்த்து பார்த்து தான் வாங்குகிறோம் இல்லையா? இப்படி அன்றாட வாழ்க்கையில் நம்ம கூடவே இருக்கிற இந்த கலருக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? நம்மளுடைய கலர் தான் நம்மளுடைய குணங்களை தீர்மானிக்குதான். கலர் சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, ஏன் எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெட் கலர் பற்றி பார்த்துடலாம். இந்த உலகத்தில் அதிகப்படியான மக்களால் விரும்பக்கூடிய கலரில் ஒன்று ரெட் கலரும் கூட. இந்த ரெட் கலரை பிடிச்ச மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஆய்வு சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு கோபமான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இது ஒரு புரட்சிகரமான கலர் அப்படிங்கிறதுனால வெறி, அவங்களுக்குள்ள சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் போராடும் குணம், ஒற்றை இலக்கத்தை வச்சுட்டு போராடிட்டு இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே ரெட் கலர் கண்டிப்பாக பிடிக்கும். ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி அவங்க மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள ரெட் கலரை அதிகமாக விரும்பக்கூடிய ஆளாக இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் எதுக்கெல்லாம் இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பிளட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ரெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டாப், அதுக்கப்புறம் டேஞ்சரான பகுதிகளுக்கு, தடை செய்யப்பட்டுள்ள பகுதி, அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ரெட் கலரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெட் கலரை பற்றி ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, மனித மூளையில் சீக்கிரம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலர். இதனால் மட்டுமே வார்னிங் சிம்பிளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஹைவேஸ்லையும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு, முன்னாடி போயிட்டு இருக்க வண்டியோட நம்ம டேஞ்சர் லைட் எரியலைனாலும், நாம் கொடுக்குற இந்த ஹெட்லைட்டோட பவர் மூலமா அது பிரதிபலிக்கிறதுனால அந்த லைட் நமக்கு பவர்ஃபுல்லாக தெரியுது. இதனாலையும் டிராஃபிக்கில் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஆய்வு சொல்லுது. அடுத்ததாக பச்சை நிறத்தை பற்றி பார்த்துடலாம். க்ரீன் கலரை விரும்பக்கூடிய ஆளாக நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா? கண்டிப்பாக இயற்கையை லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. மனநிலை எப்போவுமே சீர்கோட்டில் இருக்கும், எதுக்குமே பதட்டப்பட மாட்டீங்க, சாந்தமாக இருப்பீங்க அப்படின்னு அறிவியல் ஆய்வு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை கலரை முன்னோர்கள் காலத்துலேருந்து எங்கே யூஸ் பண்ணாங்க தெரியுமா? அந்த காலத்தில் எல்லாம் சித்த வைத்தியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வைத்தியம் பார்க்கும்போது வெட்ட வெளியில் வச்சு தான் பார்ப்பாங்க இல்லையா. இப்படி வெட்ட வெளியில் வச்சு பார்க்கும்போது அவருக்கு வழி தெரியாமல் இருக்கிறக்காக, அங்கே தெரியுது பாரு பச்சை கலர் மரம், அதை பாரு, அதில் இருக்க பச்சை கலரை நல்லா பாரு, அப்போ தான் மனம் சாந்தி அடையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் சில டாக்டர்ஸும் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பச்சை கலர் எங்கே இருந்தால் பார்த்துக்கோ, அப்போ தான் உனக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், இது முற்றிலும் உண்மை. இன்றைக்கு வரைக்கும் வழிகளை அப்சர்வ் பண்ணக்கூடிய கலராக பச்சை கலர் இருக்குது அப்படிங்கிறத அறிவியல் ஆய்வு சொல்லுது. ஸோ அடுத்து என்ன கலர் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ளூ கலர். இந்த உலகத்துல அதிகப்படியான மக்களால விரும்பக்கூடிய ஒரே கலர் ப்ளூ. ஃபர்ஸ்ட் ப்ளூ, அப்புறம் ரெட், அப்புறம் தான் கிரீன். இந்த மூணு கலர் தான் அதிகப்படியான மக்களால விரும்பக்கூடிய கலர். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலரை விரும்பக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, டீப் திங்கிங் உள்ள மனிதர்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு ப்ளூ கலரில் இருக்கிற கடல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கடல் எப்படி இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஆழமாக சிந்திப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆழமாக சிந்திச்சு செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தி கூர்மை அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அறிவியல் ஆய்வு சொல்லுது. இதை விட ஆச்சரியமான ஒரு உண்மை சொல்லட்டுமா? நம்ம எழுதுறோம்ல பேனா, அதில் என்னென்ன கலரில் இங்க் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பிளாக் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, அண்ட் ப்ளூ கலரில் இருக்குது. அது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ப்ளூ கலரில் எழுதணும்னு எப்பாவது யோசிச்சிருக்கோமா? அது காரணம் இதுதான். ஒவ்வொரு வேர்டு எழுதும்போது டீப்பாக திங்க் பண்ணி எழுதணும். அந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு வேர்டு எழுதும்போது டீப்பாக திங்க் பண்ணி எழுதணுங்கிற ஒரே ரீசன்னால ஸ்டூடெண்ட்ஸை ப்ளூ கலர் பெனில் எழுத வச்சுருக்காங்கிறதையும் அறிவியல் ஆய்வு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கலர் வந்துட்டு எல்லோ. உலகத்திலேயே பிரைட்டான கலர் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாது, பிரைட்டான கலர் வந்துட்டு எல்லோ. நீங்கள் கூகுளில் வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள். இதன் காரணமாகவே வீடுகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கும்போது அதிகப்படியான மக்கள் எல்லோ கலரை தான் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஹாலாக இருக்கட்டும், இல்லை வெளியிலேயே நீங்கள் எல்லோ கலரில் அடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீடு மட்டும் தனியாக தெரியும். இந்த கோவில் ஃபங்க்ஷனுக்கும் லைட் செட்டிங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் முக்கியமாக கண்டிப்பாக எல்லோ கலர் இருக்கும். பிகாஸ் நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் அந்த இடம் தெரியணும் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால எல்லோ கலர் லைட்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மஞ்சள் நிறத்தை விரும்பக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லா கலரையும் ஆராய்ச்சி பண்ணோம், எல்லாத்துக்குமே நிறைய டைம் எடுத்துச்சு, ஆனால் மஞ்சளுக்கு மட்டும் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இன்னும் முடியவே இல்லை, ஏகப்பட்ட டைம் எடுத்துகிட்டே இருக்குது. சில பேர் மன உறுதியோடு இருக்காங்க, ஆனால் சில பேர் பயத்தோடு இருக்காங்க. ஸோ அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது, தே ஆர் மிஸ்ட்ரி பீப்புள்ஸ். அவங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுடைய குணங்களை வெளிக்காமிச்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கலர் வந்துட்டு பிங்க் கலர். பெண்களுக்கு அதிகமாக பிடிச்ச கலர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் இந்த கலர் ஆண்களுக்கும் அதிகமாக பிடிக்கும். ஆக்சுவலாக நீங்களுக்கு வேறு கலர் பிடிச்சிருந்தாலும் பிங்க் கலர் ஆண்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மென்மையான ஃபீல் உண்டாகும். அதனால இது முக்கியமாக இந்த கலரில் நீங்கள் பெட்ரூமில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது 100% உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் மூளை மற்றும் மனசுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த ஒரு பிங்க் கலர் இருக்குது. அதனால நீங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ரூமில் வேணாலும் பெயிண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கலர் வந்துட்டு ஒயிட் கலர். ரொம்ப ரொம்ப ஒரு சுத்தமான கலர் அப்படின்னு சொல்லலாம். பழைய படங்களெல்லாம் பார்த்துருப்போம், ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா வெள்ளைக்கொடி ஆட்டுவாங்க, சமாதான குறியீடாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெள்ளை கலரை விரும்பக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான், அந்த கலருக்கு என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க. ரொம்ப சுத்தமான மனசுடையவங்களாக இருப்பாங்க, நேர்மையான எண்ணத்தோடு செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூ போகும்போது ஏன் இந்த ஒயிட் ஷர்ட் போட்டு போக சொல்கிறாங்க தெரியுமா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும், அதை பார்க்கும்போதே பளிச்சு அப்படின்னு சொல்லி நீட்டாக நம்ம தெரியும். அதனால மட்டுமே இந்த ஒயிட் கலரை வந்துட்டு இன்டர்வியூ போட்டு போக சொல்கிறாங்க, ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கலர் வந்துட்டு பிளாக் கலர். எல்லா கலரும் சேர்ந்த ஒரு கலர் அப்படின்னா பிளாக் கலர் சொல்லுவாங்க. ஸோ எல்லா நன்மையான விஷயங்கள் எல்லா தீமையான விஷயங்களும் சேர்ந்த கலர் தான் இந்த பிளாக். இந்த பிளாக் கலர் விரும்பக்கூடிய மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தீவிரமான எண்ணங்களை யோசிக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் பீப்புள்னு சொல்ல முடியாது, அவங்க எதிர்மறையாக சிந்திப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக இந்த பிளாக்கில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆற்றலை உள்வாங்கும் சக்தி. எஸ், வெயில் காலத்தில் பிளாக் ஷர்ட் போட்டு வெளியே சுத்தாதேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, காரணம் அதுதான், இது வெயிலை அப்சர்வ் பண்ணும், ஆற்றலை உள்வாங்கிறதுனால தான் நம்ம உடம்புக்கு சூடேறக்கு காரணமும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொடையெல்லாம் பிளாக் கலரில் உருவாக்கியிருக்காங்களே அதுக்கு காரணமும் அதுதான், இந்த கொடை ரோட்டில் இந்த வண்டியோட டயரு இதெல்லாமே பிளாக்கில் உண்டாகிற காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ பிளாக் அப்படிங்கிறது ஆற்றலை உள்வாங்கும் சக்தி அப்படிங்கிறதையும் சயின்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கலர் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் அப்படிங்கிற சொன்னோம், ஊதா கலர். டார்க் ப்ளூ கலரும் ரெட் கலரும் சேர்ந்த கலவை தான் இந்த ஊதா கலர். இந்த ஊதா கலரை விரும்பக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மென்மையான குணம் உடையவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்ராக்டிவ் பீப்புளாக இருப்பாங்க, ஒருத்தவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும், அவங்களுடைய பேச்சாக இருக்கலாம், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கலாம், அந்த மூலமா கவர்ந்து இழுப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊதா கலர் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பவுடர் பாட்டில் இல்லைன்னா ஒரு பர்ஃப்யூம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கலர் நீங்கள் பர்பிள் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு கூட பார்க்க மாட்டீங்க, அந்த கலருக்காகவே அதை வாங்கிட்டு வந்துடுவீங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதனால் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் அதிகமாக யூஸ் ஆகிற ஒரு கலர் அப்படின்னா. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கலர் வந்துட்டு ஆரஞ்ச் கலர். முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களில் தான் இந்த கலர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சூரிய ஒளியிலிருந்து நம்ம பற்ற வைக்கிற நெருப்பு எல்லாத்துலேயுமே இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறதுனால, அந்த சுடர் ஆரஞ்சு கலரில் தெரிகிறதுனால, ஸோ ஆரஞ்சு அப்படிங்கிறது ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு கலர். ஸோ ஆன்மீகம் அப்படின்னாலே தெரியும், அவங்களுடைய குணங்கள் நம்ம சொல்ல தேவையில்லை. ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, பொறுமையாக செயல்படுவாங்க, எப்பவும் தன்னோட மனசை ரொம்ப நிம்மதியாக வச்சுக்கக்கூடிய ஒரு மக்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அறிவியல் ஆய்வு சொல்லுது. ஸோ மேலே சொன்னால் இந்த எல்லா கலரும் எல்லா கலருக்கான டெஃபினேஷனும் 100% உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக 100% உண்மை கிடையாது. அறிவியல் ஆய்வுப்படி ரேண்டமாக ஒரு 100 மக்களை செலக்ட் பண்ணுவாங்க, அதில் முக்கியமாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குணம் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. அந்த ஆய்வு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50% மேலே மக்கள் இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரியான குணாதிசயங்களை இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தந்த குணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக ஷெட்யூல் போட்டு வச்சுக்குவாங்க. ஸோ 100% உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ரேண்டமாக அவங்க செலக்ட் பண்ண பீப்புள் இருந்து 50-60% ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கலருக்கு இந்த குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் கரெக்டாக ரிசல்ட் வந்துச்சு, எனக்கு கரெக்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரிசல்ட் வரல அப்படின்னாலும் எனக்கு கரெக்டாக வரல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் யார் உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இந்த குணங்கள் இந்த கலர் கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கள்.